அனைத்து நல்ல உங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு மணி சீரீஸ்ல நம்ம இன்சூரன்ஸை பத்தி பார்க்க போறோம். என்ன ப்ரோ பணம் சம்பாதிக்கிறதுக்கு சொல்வீங்கன்னு பார்த்தா இதுக்கு சொல்றீங்களேன்னு கேட்டீங்கன்னா சொல்றேன். பணம் எப்படி நம்ம சம்பாதிக்கிறோம், எவ்வளோ சம்பாதிக்கிறோன்றதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்கு அந்த பணம் கடைசி வரைக்கும் இருக்குமா, நம்ம ஃபேமிலிக்காக இருக்குமா அப்படின்றது தான் கேள்வி. ஸோ இன்சூரன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், நிறைய பேர் பேச மறந்த ஒரு டாபிக், நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டாபிக். ஸோ ஒரு பெஸ்ட் இன்சூரன்ஸை நீங்கள் எப்படி தேர்ந்தெடுக்க முடியும், அந்த இன்சூரன்ஸ்னால் என்ன, யாருக்கு தேவை, எப்போ தேவைன்ற எல்லா விஷயத்தையுமே A to Z வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த இன்சூரன்ஸில் நிறைய விதமான இன்சூரன்ஸ் இருக்குங்க. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லைஃப் இன்சூரன்ஸ். இந்த லைஃப் இன்சூரன்ஸ் ஏன்டா தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சன் வந்து இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன் இருக்கார் அப்படின்ற பட்சத்தில், அவர் வருஷத்துக்கு ஒரு 10 லட்சமோ 5 லட்சமோ வந்து சம்பாதிக்கிறார் அப்படின்னா, அவருடைய ஃபேமிலி ஃபுல்லாகவே அவருடைய இன்கமை நம்பி இருக்கும். இப்போ ஒரு வேளை தப்பித்தவறி அந்த பர்சன் வந்து இல்லை, இறந்துட்டார் அப்படின்ற பட்சத்தில், அவருடைய இழப்பை வந்து யாராலையுமே எதாலையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் அந்த குடும்பத்திற்கு அவருடைய இன்கமாச்சும் கொஞ்சம் ரீப்ளேஸ் ஆகணுன்றதுனால தான் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வருது. ஸோ கம்பல்சரி லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டாபிக். இந்த லைஃப் இன்சூரன்ஸில் முக்கியமான டாபிக் என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேர்ம் இன்சூரன்ஸ். இந்த டேர்ம் அப்படின்ற வார்த்தை என்னடான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட டேர்ம் வரைக்கும் தான் இது வந்து கவர் ஆகும். ஸோ ஒரு 70 வயசு வரைக்குமோ, ஒரு 60 வயசு வரைக்குமோ, அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டேர்ம் வரைக்கும் மட்டும் நீங்கள் வந்து இன்சூர் பண்ணுறது, உங்களை வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறது பேர் தான் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கெல்லாம் இந்த இன்சூரன்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்கள் ஃபேமிலியிலேயே நீங்கள் தான் வந்து இன்கம், அதாவது வந்து நீங்கள் தான் வந்து சம்பாதிக்கக்கூடிய ஆளாக இருக்கீங்கன்ற பட்சத்தில், உங்கள் வருமானத்தை நம்பி தான் உங்கள் ஃபேமிலி ரன் ஆகுதுன்ற பட்சத்தில் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ரெண்டாவதாக, உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது, பசங்க இருக்காங்க இல்லை பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய அவங்கள வந்து பார்த்துக்கிறதுக்காக பணம் வந்து தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். இல்லை உங்களுக்கோ உங்கள் குடும்பத்திற்கோ நிறைய கடன் இருக்குன்ற பட்சத்துலையும் நீங்கள் யோசிக்கணும். இல்லை என்னுடைய ஃபேமிலிக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நிறைய ப்ராப்பர்ட்டி சொத்து இதெல்லாம் வந்து அதிகமாக கிடையாதுங்க, நான் சம்பாதிக்கிறத அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறோன்ற பட்சத்துலையும் நீங்கள் இந்த இன்சூரன்ஸை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் போடணும். எப்போ இன்சூரன்ஸ் எடுத்தால் கரெக்டாக இருக்கும், ஒரு 35, 40 வயசு, 50 வயசுன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ யங் ஏஜில் நம்ம வந்து ப்ரீமியம் போட ஸ்டார்ட் பண்ணுறோமோ, அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து நம்ம போடுறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஏன்னா, ஒன்று ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதாவது நம்ம மாதம் மாதமோ இல்லை வருஷம் வருஷம் கட்டக்கூடிய காசு வந்து ரொம்ப கம்மியாக வரும். எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ. அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீமியம் நீங்கள் 25 வயசில் 28 வயசில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்ற பட்சத்தில், நீங்கள் எவ்வளோ வருஷம் வரைக்கும் நீங்கள் வந்து அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து வச்சுருக்கீங்களோ அது வரைக்குமே அதே அமௌண்ட்டை கட்டினாலே போதும். ஸோ எப்போவுமே வந்து இன்க்ரீஸ் ஆகாதுன்றது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ எவ்வளோக்கு வந்து நம்ம இன்சூரன்ஸ் வந்து போடலாம், இந்த கவர் வந்து எவ்வளோக்கு வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணிக்கலாம், ஸோ எவ்வளோ அமௌண்ட் வச்சா எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அப்ராக்சிமேட்லி நீங்கள் வருஷத்துக்கு ஒரு 5 லட்சரூபா வந்து நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில், நீங்கள் 10 டைம்ஸ், அதாவது வந்து 5 லட்சத்தை வந்து அப்படியே 10 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, 50 லட்சரூபா அப்படின்றது மினிமமாக அவ்வளோவாச்சு வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்கள் ஃபேமிலிக்கு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 15x, 20x கூட வந்து பண்ணலாம். அண்ட் கம்பெனிஸே வந்து பார்த்தீங்கன்னா 25x வரைக்கும் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலான்றது போல் சொல்கிறாங்க. அண்ட் இன்றைக்கி சராசரியாக 1 கோடி ரூபாய்க்கான இன்சூரன்ஸ் அப்படின்றது நிறைய பேர் ரொம்ப நார்மலாகவே வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஃபியூச்சரில் இன்ஃப்ளேஷன் அந்தளவுக்கு வந்து போக போகுதுன்ற காரணத்தினால எந்த அளவுக்கு அமௌண்ட் அதிகமாக நம்ம எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்ற கணக்கு. ஸோ உங்களுடைய இன்கம்மை பொறுத்து தான் இதுவும் வந்து ஃபிக்ஸ் பண்ணும், ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து மாறும். டேர்ம் இன்சூரன்ஸ்க்கும் எண்டோமெண்ட் பிளானுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை பார்க்கலாம். மெச்சூரிட்டி, அதாவது வந்து ஒரு 30 வருஷத்துக்கு வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எண்டோமெண்ட் பிளானில் அந்த 30 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோக்கு வந்து அந்த கவர் கொடுத்துருந்தீங்க, ஒரு 25 லட்சரூபாய்க்கு கொடுத்துருந்தீங்கன்னா, அந்த 30 வருஷம் முடிஞ்சு அந்த பர்சன் யார் வந்து போட்டிருந்தோம், அந்த எக்ஸ் பர்சன் வந்து இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாரோ, அவருக்கு எதுவுமே ஆகலை, அவர் வந்து நல்லா இருக்கார் அப்படின்ற பட்சத்தில் அந்த ப்ரீமியம் எல்லாம் கட்டினாங்க பார்த்தீங்களா, 25 வருஷம் முடிச்சு வரும்போது அந்த 25 லட்சம் அவர் கைக்கு வந்துடும், ப்ளஸ் ஒரு சில போனஸும் வரும். இது எண்டோமெண்ட் பிளானில் இருக்கக்கூடிய விஷயம். இதுவே டேர்ம் இன்சூரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, 25 வருஷமும் நீங்கள் காசு கட்டி வருஷம் வருஷம் கட்டிட்டு வந்தாலுமே 25 வருஷம் முடியும் போது உங்களுக்கு எதுவுமே வராது. அது ஏன் சொல்கிறேன், ஒருவேளை தப்பி தவறி இன்சூரன்ஸ் எடுத்த அந்த எக்ஸ் பர்சன் வந்து இறந்துட்டார் அப்படின்ற பட்சத்தில், எவ்வளோ சம் அஷ்யூர்ட் வந்து அந்த கவர் வந்து வச்சுருந்தாரோ அந்த அமௌண்ட் அப்படியே கொடுத்துருவாங்க டேர்ம் இன்சூரன்ஸில். எண்டோமெண்ட் பிளான்லையும் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோக்கு வந்து இந்த கவர் வச்சுருந்தாங்களோ அந்த அமௌண்ட்டும் கொடுத்துருவாங்க, ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக போனஸ் ஏதாச்சும் இருந்தாங்களோ அந்த போனஸையும் சேர்த்து கொடுப்பாங்க. இது எண்டோமெண்ட் பிளானில். முடியும் போது காசு வராது, ப்ளஸ் போனஸும் வருது, ஒருவேளை இறந்துட்டாங்கன்னா அப்படின்ற பட்சத்தில்னா எண்டோமெண்ட் தானே பெஸ்ட் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அடுத்த விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. எக்ஸாம்பிளுக்கு, ஒரு 25 லட்ச ரூபாய் கவருக்கு நீங்கள் 60 வயசு வரைக்கும் இன்சூரன்ஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
டேர்ம் இன்சூரன்ஸில் நீங்கள் ப்ரீமியம் எவ்வளோ கட்டுற மாதிரி வரும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்காக ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ சொல்கிறேன், 4000 ரூபாய் வருஷத்துக்கு கட்டுற மாதிரி வரும் ப்ரீமியம். ஓகேவா, ஒரு வருஷத்துக்கு 4000 ரூபாய் கட்டிங்கன்னா உங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் 60 வயசு அந்த டேர்ம் வரைக்குமே வந்து உங்களுக்கு கவரில் இருக்கும். ஓகேவா, வருஷம் வருஷம் நீங்கள் இதை கட்டினா போதும். இதுவே என்டோமெண்ட் பிளானில் நீங்கள் எவ்வளோ கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே அமௌண்ட்டுக்கு அதே 25 லட்சம், ஓகேவா, அதே 60 வருஷத்துக்கு என்டோமெண்ட் பிளான்ற பட்சத்தில் நீங்கள் எவ்வளோ கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25000 ரூபாய் கட்டணும் வருஷத்துக்கு. கிட்டத்தட்ட 5-6 மடங்கு அதிகமாக கட்டுறீங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு ஏன் வந்து அந்த மெச்சூரிட்டி அப்போ அமௌண்ட் அப்படி அந்த கவர்லாம் வந்து சேர்த்து அப்போ வந்து கடைசியில் கொடுக்குறாங்க, ப்ளஸ் உங்களுக்கு போனஸ் எல்லாம் ஏன் வருதுன்றது இதுதான் விஷயம். இதை விட பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா, இங்கே 25000 ரூபாய் நீங்கள் என்டோமெண்ட் பிளானில் கட்டுறதுக்கு தயாராக இருக்கீங்கிற பட்சத்தில் அதில் அதே அமௌண்ட்டை எடுத்து டேர்ம் இன்சூரன்ஸ் கட்டிடுங்க, இருக்கக்கூடிய ரிமைனிங் அமௌண்ட்டை நீங்களே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நிறைய இடங்களில் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் வரக்கூடிய லாபத்தை விட அதில் சூப்பரான ஒரு லாபம் வரும். அண்ட் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப சேஃபாக இருப்பீங்க. எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதே அமௌண்ட்டுக்கு நீங்கள் ரொம்பவே கம்மியான அமௌண்ட்டில் இன்சூரன்ஸும் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா, ஸோ ஒரு வைஸ் மேன் ஒரு தடவை சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் அப்படின்றது இன்சூரன்ஸாக மட்டும் பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்ன்றதை தனியாக வைங்க, அப்போ தான் உங்களுக்கும் சேஃப்னு சொல்லுவாங்க. அதை தான் நான் இங்கேயும் வந்து சொல்கிறேன். அவ்வளோ பணத்தை வாங்கி அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா, உங்களுக்கு பதிலாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, அதில் அவன் எவ்வளோ சம்பாரித்தாலுமே உங்களுக்கு இவ்வளோ தான் வரும். ஓகேவா, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு இந்த மாதிரி புரோக்கர்ஸ் அவங்கலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த எல்ஐசியிலேருந்து இந்த எண்டோமெண்ட் பிளான் விற்கிறவங்கலாம், இவங்ககிட்டலாம் போய் கேளுங்களேன், உங்களுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு இவ்வளோ வரும், அத்தனை வருஷம் கழிச்சு அவ்வளோ வரும், ப்ளஸ் உங்களுக்கு வந்து லைஃப் இன்சூரன்ஸும் வரும்னு சொல்லுவாங்க. பட் இத்தனை வருஷம் கழிச்சு எவ்வளோ பர்சன்ட்டில் வரும்னு கேட்டிங்கன்னா பர்சன்டேஜ் அவங்களும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கும் தெரியாது, மேபி அது ஏறலாம் இறங்கலாம், இந்த ரிஸ்க்கை நீங்களே எடுத்துகிட்டு போகலாமே, அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இன்சூரன்ஸும் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு எடுத்துடுறீங்க, பணமும் உங்ககிட்ட 20000 ரூபாய் பெண்டிங் இருக்குல்ல, அதில் நீங்கள் மாற்றி போடுங்க, தப்பித்தோரி ஸ்டாக் மார்க்கெட்டில் போடணும்னா போடுங்க, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்குது, கோல்டு கொஞ்சம் வாங்குங்க, முடிஞ்சால் லேண்ட் வாங்கணும்னு அதை வாங்க, எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேர்ம் இன்சூரன்ஸும் இருக்கட்டும் எந்த இன்சூரன்ஸாக இருக்கட்டும், இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது டேக்ஸ் பெனிஃபிட்டில் வரும். ஓகேவா, நீங்கள் டேக்ஸ் கட்டும் போது ATC-யில் இந்த மாதிரி அமௌண்ட் வந்து நான் கட்டியிருக்கேன்னு சொல்லி நீங்கள் வந்து டிடக்ஷன் வந்து வாங்கிக்கலாம். ஒரு நல்ல இன்சூரன்ஸ் பிளானை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு CSR, கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியாக இருந்தாலுமே, எந்த ஒரு இன்சூரன்ஸ் பிளானாக இருந்தாலுமே அதில் CSR-ன்றதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது 100 கிளைம் அவங்கக்கிட்ட வருதுன்னா அதில் எவ்வளோ கிளைம் அவங்க செட்டில் பண்ணுறாங்க, பணத்தை வந்து எத்தனை பேருக்கு வந்து கொடுக்குறாங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 பேர் வராங்கன்னா, ஒரு 2 பேர் செட்டில்மெண்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, மீதி 98 பேருக்கு கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு 98% வந்து ரேஷியோ இருக்கும், செட்டில்மெண்ட் ரேஷியோ இருக்கும். ஸோ இப்போ ஓகே, ஸோ இந்த மாதிரி எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ நீங்கள் பார்க்கக்கூடிய கம்பெனியில் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் அதை வச்சு நீங்க வந்து இது நல்ல கம்பெனியா இல்லையா, அவங்க வந்து பணம் செட்டில் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்றதை ஐடியா எடுத்துக்கலாம். ஆனா இதுல பின்பக்கமா சின்னதா ஒரு சில கம்பெனிஸ்லாம் ஒரு சில கேம்ஸ் விளையாடுறாங்க, இது நிறைய பேர் வந்து வெளியில சொல்லியிருக்க மாட்டாங்க, பட் நான் வந்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது நான் உங்ககிட்ட சொல்றேன். இந்த கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து 100 கிளைம் வருதுன்னு சொன்னா பாத்தீங்களா, இவங்க ரிஜெக்ட் பண்ண அந்த 2 கிளைம் ஒரு 2 கோடி ரூபாய்க்குன்னு வச்சுக்கோங்களேன், இது 1 கோடி அது 1 கோடி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இவங்க கொடுத்தாங்க பாத்தியா, பணத்தை கொடுத்தாங்க பாத்தீங்களா, அது ஒவ்வொன்றுமே வந்து 10,000, 1 லட்சம், 20 லட்சம்னு வச்சுக்கோங்களேன், இவங்க ரிஜெக்ட் பண்ணதை விட இந்த கொடுக்கறது வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நிறைய பேர் இப்போ என்னடா பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து மக்களுக்கு இதை தெரிய போகிறது இல்லை, அவங்க ஓவரால் பர்சன்டேஜ் தானே பார்க்க போகிறாங்க, எத்தனை வந்துச்சு எத்தனை கிளியர் பண்ணணும் தான் பார்க்க போகிறாங்களே தவிர எவ்வளோ கொடுத்தோன்னு பார்க்க போகிறது இல்லைன்றதை அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. பட் அதையும் பார்க்க முடியும். அதுக்கு ASR அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது, அதாவது அமௌண்ட் செட்டில்மெண்ட் ரேஷியோன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது, அதை பார்க்கணும். அதாவது இப்போ ஒரு 100 கோடி ரூபாய்க்கு கிளைம் வருதுன்ற பட்சத்தில் இவங்க எத்தனை கோடியை செட்டில் பண்ணுறாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து செட்டில் பண்ணுறாங்கன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 10 கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு செட்டில்மெண்ட் ஓவரலாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 பேரும் சேர்ந்து ஒரு 10 கோடி ரூபாய்க்கு வந்து செட்டில்மெண்ட் கேட்டிருக்காங்கன்னா, இவங்க 90 கோடியை வந்து செட்டில் பண்ணியிருக்காங்க, மீதி 10 கோடியை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்ற பட்சத்தில் இது 90%ல இருக்கும். அப்போ நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம், ஓகே ஸோ இவங்க வந்து இவ்வளோ பேர் கேட்டாலுமே இவ்வளோ பணத்தை தான் வந்து கொடுக்குறாங்க, ஸோ இவங்களை நம்பி நம்ம இந்த இன்சூரன்ஸை வாங்கலாமா வேணாமான்றதை நீங்கள் அங்கே தேர்ந்தெடுக்கலாம். ப்ரோ இதெல்லாம் எங்கே போய் நம்ம பார்க்க முடியும்னா, ஒரு சில தான் வந்து பார்த்துட்டு இந்த பாலிசி பஜார் போன்ற ஒரு சில வெப்சைட்ஸில் வந்து அஃபிஷியலாக நீங்கள் வந்து போய் தேடும் போது அதில் சைட்லேயே வந்து இந்தந்த ரேஷியோஸ் இருக்குது, CSR இருக்குன்றதெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. ASR ஒரு சிலதுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்னும் ஒரு சிலதெல்லாம் நீங்கள் எங்கே போய் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IRDA, அதாவது இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியெல்லாம் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுக்கலாமே, இப்போ செபி எப்படியோ அந்த மாதிரி வச்சுக்கலாம், RBI மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இங்கே இந்தியா வந்து செட்டப் பண்ணிருக்கக்கூடிய விஷயம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்சூரன்ஸை பற்றியும் அப்பப்போ வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க, நீங்கள் அங்கே போய் என்ன எதுனதை கொஞ்சம் அப்படி ரிசர்ச் பண்ணி வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம். இப்படி தான் வந்து இப்போதைக்கு வந்து போயிட்டுருக்கு, பட் ஒரு சில லிங்க்ஸ் வந்து எனக்கு கிடைக்கும், அப்படி இருந்ததுன்னா அது என்ன எதுன்றது நான் பார்த்து ரெஃபர் பண்ண இடங்களில் நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன், நீங்கள் அதை கூட ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த கிளைம் ரிஜெக்ஷன் ரேஷியோன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது, அதாவது
அதாவது எந்த அளவுக்கு வந்து இவங்க ரிஜெக்ட் பண்றாங்க, வரக்கூடியதெல்லாம் சும்மா காரணம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்களா, ஏன்னா உள்ள வந்தாதானே அவங்க கொடுக்குறாங்களா இல்லைன்றது கணக்காகும். அதுக்கு முன்னாடியே இவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? அதனால இந்த கிளைம் ரிஜெக்ஷன் ரேஷியோவை நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ 1% அந்த 1%க்கு உள்ள எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோதான் இவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக ரிஜெக்ட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அது நல்ல கம்பெனின்றது நம்ம எடுத்துக்கலாம். வெகு சில கம்பெனிஸ் மட்டும்தான் ரொம்ப கம்மியாக ரிஜெக்ஷன் பண்ணுவாங்க, மீதி எல்லாருக்குமே பணத்தை கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனியை மட்டும்தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும், ஓகேவா? 1% இல்லை அதுக்கும் கம்மியாக யாரெல்லாம் வந்து இந்த கிளைம் ரிஜெக்ஷன் ரேஷியோ வச்சிருக்காங்களோ அந்த கம்பெனியை மட்டும் பாருங்கள், அந்த இன்சூரன்ஸ் பிளானை மட்டும் பாருங்கள். அடுத்ததாக இப்போ வரைக்குமே நீங்கள் ஒரு சில இன்சூரன்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணி ஒரு நல்ல கம்பெனிஸ் எடுத்து வச்சிருப்பீங்க. ஸோ இந்த கம்பெனி கிட்ட அசெட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, இது இவங்க எப்படி நல்லா மேனேஜ் பண்ணுறாங்களா இல்லையன்றதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பண்ண ரிசர்ச்சில் நாங்கள் வந்து பார்த்த ஒரு சில கற்றுக்கிட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் LIC, HDFC லைஃப், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா TATA AIA, ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல வெல் நோன் பிராண்ட், நல்ல கம்பெனியும் கூட. ஸோ இவங்ககிட்ட நல்ல சொத்துக்கள் இருக்குது, அதை நல்லா மெயின்டெயினும் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து பணத்தை வாங்கிட்டு ஓடி போக மாட்டாங்கன்ற நம்பிக்கை இருக்குது, அண்ட் ஆன் டைமில் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கம்பெனிகள் இதெல்லாம் வந்து ஸ்பான்சர் கிடையாது, ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரி கம்பெனிகளை வந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்து அவங்க சொத்துக்கள் நல்லா மெயின்டெயின் பண்ணப்படுது, அவங்ககிட்ட மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கின்றதையும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஓவராலாக மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா கூட ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய டேர்ம் இன்சூரன்ஸில் ஒரு சில ரைடர்ஸ், அதாவது ஒரு சில ஆட்ஆன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதாவது ஜஸ்ட் வந்து உங்களுடைய லைஃப் இன்சூரன்ஸ் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு சில விஷயங்கள் வேணுமான்னு கேட்பாங்க. அதில் என்னென்ன விஷயங்கள் வரும், நீங்கள் எதை எடுக்கலான்றதை யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு கிரிட்டிக்கல் இல்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிரிட்டிக்கல் இல்னஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் கூடவே சேர்த்து எடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா இதுக்கு தனியாக ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு தனியாக எடுத்து அதுக்கு தனியாக காசை கொடுக்கறத விட இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிசீஸ்க்குலாம் வந்து அவங்க போட்டிருப்பாங்க, அதையும் டேர்ம் இன்சூரன்ஸில் எடுத்தோன்னா நம்ம கிளைம் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும், அண்ட் இது கூடிய எக்ஸ்ட்ரா ஆடனுடைய அந்த அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ உங்கள் கிரிட்டிக்கல் இல்னஸ்க்கு நீங்கள் எவ்வளோ வந்து ஆட் பண்ணுறீங்களோ அதற்கேற்ப உங்களுடைய மெயின் டேர்ம் இன்சூரன்ஸுடைய பிளானுடைய ரேட்டும் ஏறும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? அடுத்ததாக ஆக்சிடென்ட் டிசபிலிட்டிஸ், அதாவது ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அந்த எக்ஸ்பர்சனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, உயிர் போல தப்பித்தவறி அது வந்து ஏதோ ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு விஷயங்கள் நடந்துருச்சு, கொஞ்சம் வந்து ஊனம் ஆகிட்டார், கையோ காலோ ஏதோ ஒரு இஷ்யூ அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இருக்கும் பட்சத்தில் பணம் தருவாங்களானா தர மாட்டாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் இந்த ஆடனை வந்து போடணும். இதுக்கும் எவ்வளோன்றது நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு எனக்கு இருந்தால் போதும், இந்த அமௌண்ட் இருந்துச்சுன்னா போதும், ஒரு 10 லட்சம் 20 லட்சம் எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் போடுங்க. அதற்குண்டான அந்த ஆடன் காஸ்ட்டும் வந்து உங்களுடைய டேர்ம் இன்சூரன்ஸில் ஆட் ஆகும். ஸோ அதையும் ஆட் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவில் கரெக்டாக தேர்ந்தெடுத்து கரெக்டாக வச்சுக்கோங்க, ஓகேவா? இருக்குதுன்னு எக்கச்சக்கமாக போட்டு தள்ளவே தள்ளாதீங்க. இது எல்லாத்த விட முக்கியமான விஷயம், இப்போ நான் சொன்ன அந்த 3 கம்பெனிஸாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த கம்பெனிஸாக இருக்கட்டும், நீங்கள் எதை எடுத்தாலுமே எந்த பிளானை எடுத்தாலுமே அதில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன ஏதுன்றதை பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஒரு சிலதெல்லாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் தெளிவாக கொடுத்துருப்பாங்க, ஒரு சிலதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த ஆக்சிடென்ட் அந்த டிசபிலிட்டிஸ் அந்த ஆடானாக இருக்கட்டும், இல்லை வந்து கிரிட்டிக்கல் இல்னஸாக இருக்கட்டும், இல்லை ஜென்ரலாக இருக்கக்கூடிய டேர்ம் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், அதில் இப்படியெல்லாம் இருக்கணும் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி எவ்வளோ விஷயங்களை போட்டிருக்காங்கன்றதை நீங்கள் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்களோ அவங்ககிட்டையும் கொஞ்சம் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயங்களாக இருக்கும். அதெல்லாம் இல்லைங்க பார்த்துக்கலாம்னு அவங்க சொல்லுவாங்க. 20 வருஷம் கழிச்சு 30 வருஷம் கழிச்சு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிறாங்களோ இல்லையோ தெரியாது, உங்களுக்கு தேவையான அந்த ரூல்ஸ் தெரியாமல் நீங்கள் தப்பி தவறி சின்னதாக பண்ண ஒரு மிஸ்டேக் வந்து அன்னைக்கு டைமில் மேபி உங்களை பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இன்றைக்கே தெளிவாக யோசிங்க, தெளிவாக கேளுங்க, ஒன்றுக்கு 2 தடவை கேளுங்க, அர்ஜென்ட்டில் போடாதீங்க, ஒரு வாரம் பொறுமையாக கூட வந்து போட்டுக்கோங்க. பட் கரெக்டாக தேர்ந்தெடுக்கிறீங்களா, முழு விவரத்தோடு தான் அந்த பிளானை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களான்றதை 1 தடவைக்கு 10 தடவை என்ஷூர் பண்ணிக்கோங்க. அண்ட் கடைசியாக இது எல்லாத்தையுமே நான் ஆன்லைனில் பண்ணிட்டுமா ஆஃப்லைனில் பண்ணுமான்னு யோசிக்கிறவங்களுக்கு ஆன்லைன் இஸ் வே மோர் பெட்டர். 2022 வந்தாச்சு, இன்னுமே நம்ம ஆஃப்லைனில் போய் தேட முடியாது. ஆன்லைனில் உங்களுக்கு தேவையான நிறைய பிளான்ஸ் ஒரே இடத்துல கிடைக்கும். நீங்கள் ஆஃப்லைனில் போனீங்கன்னா அந்த பர்டிகுலர் பர்சன் எத்தனை கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காரு அதை மட்டும் தான் சொல்வார், அவருக்கு எது தெரியுமோ அதை மட்டும் தான் சொல்வார். ஆன்லைனில் உங்களுக்கு நிறைய டேட்டா பேஸ் இருக்கும், புது புது கம்பெனிலேருந்து எக்கச்சக்கமான கம்பெனிஸ் இருக்கும், நீங்கள் பார்த்து ஃபில்டர் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் நீங்கள் போகும்போது அவருக்கு உண்டான கமிஷன் அப்படின்றது எக்ஸ்ட்ராவாக இருக்கும், ஆன்லைனில் அந்த கமிஷன் கம்மியாகும். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் வந்து கம்மியாகும். ஸோ நீங்கள் யோசிச்சுக்கோங்க எது போகலான்னு சொல்லிட்டு, பட் மோஸ்ட்லி ப்ரிஃபரன்ஸ் வந்து ஆன்லைனுக்கு கொடுக்கும்போது பெட்டராக இருக்கும். இன்சூரன்ஸ் எடுக்கிற வரைக்கும் நிறைய பேருடைய சப்போர்ட் நம்ம கிட்ட இருக்கும், பட் ஒன்ஸ் இன்சூரன்ஸ் எடுத்துட்டோம் தப்பித்தவரை இன்சூரன்ஸை கிளைம் பண்ணணுன்ற பட்சத்தில் நீங்கள் ஆஃப்லைனில் எடுத்தாலுமே சரி ஆன்லைனில் எடுத்தாலுமே சரி ஒரு சில பிரச்சனைகள் வரும், கிளைம் வந்து ஒரு சில டைம் ரிஜெக்ட் ஆகிடும். ஏன் ரிஜெக்ட் ஆகுது, எதனால் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்றது எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து தெளிவாக இருந்தீங்கன்னா அந்த ரிஜெக்ஷன்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் விஷயம், நீங்கள் இன்சூரன்ஸ் போடும் போதே அவங்க உங்ககிட்ட நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, நீங்கள் சிகரெட் குடிப்பீங்களா, தண்ணி அடிப்பீங்களா, உங்களுக்கு மெடிக்கல் கண்டிஷன்ஸ் ஏற்கனவே இருந்துச்சான்ற மாதிரிலாம் கேட்பாங்க. இதில் எந்த விஷயமாக இருந்தாலும் உண்மையாக சொல்லுங்கள். உண்மையாக சொல்கிறதுனால உங்களுக்கு ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ இல்லை கொஞ்சமாக அமௌண்ட் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர ஃப்யூச்சரில் ஒருவேளை உங்களுக்கு ரிஜெக்ஷன் வருவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் கம்மி பண்ணுவீங்க. ஏன்னா
இன்சூரன்ஸ் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியாக இருந்தாலும் உங்களுக்கு வேணும்னா கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பான். கிளைம் பண்ணும்போது தான் இருக்கிறது இல்லாததெல்லாம் நோண்டி 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 க்வெஸ்சன் கேட்பாங்க. அப்படி கேட்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கும் போது சிகரெட் குடிக்கிறதுலன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்து அப்போ நீங்கள் சிகரெட் குடிக்கிறீங்கன்றதை அவன் ப்ரூவ் பண்ணனா உங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட் போயிடும். ரெண்டாவதாக இன்ஃபர்மேஷனை தப்பு தப்பாக கொடுக்குறது. நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணும்போது நிறைய பேருக்கு நடந்திருக்கு. என்னடான்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டை கொடுப்பீங்க, சார் இதில் பேர் கொஞ்சம் மாற்றிருக்கு, டேட் ஆஃப் பர்த் மாறி இருக்குன்னா இருக்கட்டு விடுங்க சார் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்ளை பண்ணிவிடுவாங்க. ஆன்லைனில் பண்ணும்போதும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சரி இப்போதைக்கு இதை போட்டு விடுவோன்னு போட்டு விட்ருவாங்க. அப்படி இல்லாமல் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸில் பேர் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கரெக்டாக இருக்கா, நம்ம கரெக்டாக கொடுக்குறோமா, நாமினியை கரெக்டாக கொடுக்குறோமா, எல்லாமே கரெக்டாக இருக்கான்றதை ஒரு தடவைக்கு நாலு தடவை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆஃப்லைன் ஆன்லைன் எதில் பண்ணாலுமே சரி அதை நீங்கள் அப்ளை பண்ணும்போதே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. கிளைமுன்னு வரும்போது தப்பாக இருந்ததுன்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயமா அவங்க கண்ணில் பட்டுச்சுன்னா ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ பி சேஃப் அண்ட் பி வைஸ், ஓகேவா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள். பிரச்சனை இல்லை, நம்மளுடைய வாழ்க்கைக்காக நம்ம ரிசர்ச் பண்ணலன்னா யார் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இப்போ ரீசெண்டாக நான் இதை பற்றின ஒரு ரிசர்ச் வந்து பண்ணிட்டு இருந்தேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே பேர் பண்ணி உங்களுக்கு ஒரே இடத்துல கொடுக்கணும்னு நினச்சேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்ஃபர்மேஷன் அதிகமான நபர்களுக்கு இன்னும் தெளிவாக போய் சேரணுன்றதுனால தான் இவ்வளோ லென்த்தியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது இவ்வளோ பேச கூட சொல்லியிருக்க முடியும், பட் இருந்தாலும் கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, பிடிச்சிருக்கு, இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இன்னும் நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். அண்ட் நீங்கள் ஏற்கனவே வந்து ஏதாச்சும் வந்து இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்திருக்கீங்கன்னா அது என்ன ஏதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சு எடுத்தீங்களா, தெரியாமல் எடுத்தீங்களா, எல்லாத்தையுமே போடுங்க, நம்மளும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அவேர்னஸை க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் உங்கள் அடுத்த வேலை சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க நல்ல உள்ளது.